வரி அறவிட இடைக்கால தடை, மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழில் பொதுமக்களை கொடூரமாக தாக்கி துன்புறுத்திய சந்தேக நபர் கைது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக வாய்ப்பு. தொலைபேசிகளுக்கு வரும் சாரதி அனுமதி பத்திரம் இலங்கையில் புதிய நடைமுறை. சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி விரைவில் கிடைக்கும். பதவி விலகுகிறாரா தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர். டொலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம், இன்றைய நாணய மாற்று விகிதம். $100,000 ரூபாவிற்கு மேற்பட்ட மாதாந்த சம்பளம் மற்றும் வருமானம் பெறுவோரிடம் வரி அறவிட அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தை நீதிமன்ற நீதிபதிகள் விடயத்தில் நடைமுறைப்படுத்தப்படாமல் தற்போதைய நிலையை பேணுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மறு அறிவித்தல் வரை இந்த இடைக்கால தடை உத்தரவை நடைமுறைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்திற்கு அமைய முட்பணம் சார்ந்த வருமான வரியை ஆட்சேபித்து இலங்கை நீதி சேவைகள் சங்கம் தாக்கல் செய்த எழுத்தாணை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது மனுதாரர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளான சோபித ராஜகருணா, தம்மிக்கு கனேபால ஆகியோரடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் இந்த மனு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகளின் சம்பளம் கொடுப்பனவுகள் தொடர்பில் நீதிமன்ற உத்தரவு கிடைத்துள்ளதாக நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ ஊடகம் ஒன்றில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்களிடம் பணத்தை மீள வசூலிப்பதற்காக அடித்து துன்புறுத்தும் நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். அளவட்டியை சேர்ந்த அவரை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். மீட்டர் வட்டிக்கு பணம் பெற்ற இருவரை தோட்டக்காணியொன்றுக்கு அழைத்து வந்து கொடூரமாக தாக்கி துன்புறுத்தும் காணொலி காட்சி சமூக ஊடகங்களில் வைரலாகியது. குறித்த காணொலி தொடர்பில் வடமாகாண மூத்த பிரதி போலீஸ் மா அதிபரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. தாக்குதல் நடத்துபவர்கள் தொடர்பில் தகவல் தெரிந்தோர் வடமாகாண மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகத்திற்கோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கோ தகவல் வழங்குமாறு கோரப்பட்டிருந்தது. மீட்டர் வட்டிக்கு வழங்கிவிட்டு பணத்தை மூல வசூலிப்பதற்காக வர்த்தகர்களை அடித்து துன்புறுத்தும் 20-க்கும் மேற்பட்ட காணொலிகள் போலீஸ் உயர்மட்டத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இவற்றின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் சுன்னாகத்தில் நேற்று முன்தினம் காரில் பயணித்தவரை வாகனத்தினால் மோதி கொலை செய்ய முயற்சித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக போலீசில் சரணடைந்த ஜெகன் உள்ளிட்ட மூவருக்கும் மீட்டர் வட்டிக்கு பெற்றவர்களை அடித்து துன்புறுத்தும் சம்பவத்துடன் தொடர்புள்ளமை தெரிய வந்துள்ளது. மருதனார் மடம் சந்தை கண்மையாக உள்ள தோட்டக்காணிக்கு அளித்தே பலரை அடித்து துன்புறுத்தியும் அச்சுறுத்தியும் உள்ளனர் என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கும்பலுடன் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் உள்ள போலீஸ் அதிகாரிக்கும் நெருங்கிய தொடர்புள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு வழங்க சென்றாலும் அவர் திருப்பி அனுப்புவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் காணொலியில் முகக்கவசம் அணிந்து அடித்து துன்புறுத்த நபர் யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியகர்ச்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் பரிசோதகர் மேனன் தலைமையிலான மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் உப போலீஸ் பரிசோதகர் பிரதீப்பின் குழுவினரே இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். குறித்த காணொலிகள் ஒன்றடை வருடத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. தற்போது அந்த குழுவுக்குள் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதால் பல காணொலிகள் வெளியாகியுள்ளன. அடித்து துன்புறுத்தல் தொடர்பில் பாதிக்கப்பட்டவர்களினால் இந்த முறைப்பாடும் போலீசில் முன்வைக்கப்படவில்லை. எனினும் தற்போது வெளியாகியுள்ள காணொலிகளின் அடிப்படையில் அளவட்டியைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நாளை உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்பில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது, பூமத்திய ரேகையை அண்டிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை அண்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை 27 அளவில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதற்கடுத்த 3 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக இது நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையொட்டிய தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40-45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என அதில் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதில் புதிய முறைமையொன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
தொலைபேசிகளினூடாக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் முறை வகுக்கப்படும். இந்த வேலைத்திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் தற்பொழுது இடம்பெற்று வருகிறது. இந்த புதிய நடைமுறை நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு அட்டை தேவையில்லை. சாரதி அனுமதி பத்திரம் தொலைபேசிக்கு அனுப்பி வைக்கப்படும். தேவைப்படுபவர்கள் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும். சாரதி அனுமதி பத்திரம் அச்சிடுவதில் தாமதம் ஏற்படுகிறது. இதனாலேயே இந்த நடைமுறைக்கு நடைமுறைக்கு வருகிறது என்றவாறாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி விரைவில் கிடைக்கப்பெறும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உத்தரவாதங்களின் அடிப்படையில் அந்த அமைப்பின் கடனுதவி அடுத்த மாதம் அல்லது முதல் காலாண்டுக்குள் கிடைக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனா, ஜப்பான், பாரிஸ் அமைப்பு போன்ற சர்வதேச நாணய நிதியத்திற்கு இலங்கை தொடர்பில் உத்தரவாதம் அளிக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நிதி இயலுமை குறித்த உத்தரவாதம் கிடைக்கப்பெற்று 4 வாரங்களில் இலங்கைக்கு கடனுதவி கிடைக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவது தேர்தலை நடத்துவதற்கு தடையாக இருக்காது என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிவல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் பதவி விலகுவதாக வெளியாகும் தகவல்களில் எந்தவித உண்மையும் இல்லை. பரவும் வதந்திகளுக்கு பதிலளிப்பதற்காக காலத்தை விரயம் செய்ய பயனில்லை. உள்ளூராட்சி மன்றம் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுத்து வருகிறது. ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் பதவி விலகுவதால் தேர்தலை நடத்துவதற்கு தடை ஏற்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 360.48 ரூபாய், அதன் விற்பனை பெறுமதி 371.38 ரூபாய் இருக்கிறது. அதேபோன்று ஸ்டேலிங் பவுண்ட் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 444.91 ரூபாய், அதன் விற்பனை பெறுமதி 461.80 ரூபாய் காணப்படுகிறது. ஜூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 391.22 ரூபாய், விற்பனை பெறுமதி 406.95 ரூபாய் காணப்படுகிறது. சுவிஸ் பிராங்க் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 389.39 ரூபாய், விற்பனை பெறுமதி 408.10 ரூபாய். கனடா டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 267.27 ரூபாய், அதன் விற்பனை பெறுமதி 279.10 ரூபாய் பதிவாகி இருக்கிறது. இவைகளே இன்றைய நாளின் நாணய மாற்று விகிதங்களாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ளது. தொலைபேசிகளுக்கு வரும் சாரதி அனுமதி பத்திரம் இலங்கையில் புதிய நடைமுறை. சர்வதேச நாணய நிதியத்தின் கடனுதவி விரைவில் கிடைக்கும். பதவி விலகுகிறாரா தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர். டாலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்ட மாற்றம். இன்றைய நாணய மாற்று விகிதம்.